ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எல்லாத்தோட மொபைல்லையுமே டீஃபால்ட்டாகவே ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தோட மொபைல்லையுமே ஸ்டாண்டர்டாக ஒரு ஐக்கான் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வால்யூம் ஸ்டைலையே பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும், இல்லைனா நம்மளோட மொபைலோட வால்யூம் ஸ்டைலை மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போய் அல்ட்ரா வால்யூம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்க்ரீன்லையே தேர்டாக தெரிகிற ஆப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்புக்கு கீழே ரிவ்யூ பார்த்தா ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ கீழே ஓப்பன்னு கேட்கும், கேட்டுருச்சு. இப்போ வந்து அந்த ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அல்ட்ரா வால்யூம் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒரு பாக்ஸில் ஸ்டார்ட் ப்ரீமியம்னு கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரை லிமிட்டெடு வேர்ஷன்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்ததையுமே ஸ்டாப் அப்படின்னு வந்து மாறுது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், அதுக்குள்ளே ஆட் வேறு வந்துருச்சு. நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அது வந்து ஸ்டாப்பாக மாறிடுச்சு. நமக்கு வால்யூமோட ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. நீ நம்ம இன்னொரு டைம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து வந்திருக்கு. இதில் நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் இதில் நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ஆகட்டும், இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த கலர் ஆகட்டும், இதில் நம்மளுக்கு பிடிச்ச கலரை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வால்யூம் ஸ்டைல் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து வேறு மாதிரி ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதில் எனக்கு பிடிச்ச ஐக்கானை கிளிக் பண்ணதுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருச்சு. பாருங்கள், அப்போலே காமிச்ச ஸ்டைல் வேறு, இப்போ காட்டுற ஸ்டைல் வேறு, பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதோட கலர்ஸை கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸிட் ஆயிக்கோங்க. எக்ஸிட் ஆகிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் செட்டிங்ஸ் வந்ததும் இங்கே வந்து மூணு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பொசிஷன், வால்யூம் ஸ்லைடர் ஹைட், டைம் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு மூணுனா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லைனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் மேலே வச்சுக்கலாம், இல்லைன்னா சென்டர், இல்லை கீழே, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதை தான் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் வால்யூம் ஸ்லைடர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த ஸ்லைடோட ஹைட்டை தான் வந்து இதில் அப்படி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கலர், கலர் சேஞ்ச் பண்ணுறது சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், செலக்டர் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இதில் பிங்க் வச்சுக்கிறேன். நான் வந்து பிங்க் கலர் வச்சுட்டேன். இது வந்து நம்ம எவ்வளோ சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு கீழேயே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ
இப்படி பிளாக் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலரில் இருந்த ஐக்கான் வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. இந்த ஆப் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர், லைட் கலர் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இப்போ வந்து நம்மளோட ஸ்லைடில் ரிங், நோட்டிஃபிகேஷன், அலாரம் இது மட்டும்தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா ப்ளூடூத் கால்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுக்கலாம். தென் லெஃப்டில் கூட நம்ம இந்த ஸ்லைடை செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்டில் வேணும்னா மேலே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட் அப்படின்னு. லெஃப்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணதுமே லெஃப்ட் சைடு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனோன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தென் நம்ம வேறு செக்ஷனுக்கு போகலாம். பிளாக் லிஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணதுமே நம்ம ஏதாவது பிளாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதில் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இது வந்து அவசியம் கிடையாது, ஸோ வெளியே வந்துடலாம். தென் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செட் அஸ் அண்ட் இமெயில், நம்ம வந்து இமெயிலில் கூட இதை செட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைட் எ குட் ரிவ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் இதுக்கான ரிவ்யூவை கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் ஆல் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணணுன்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அது தேவை கிடையாது. இப்போ எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. ரொம்ப சூப்பரான ஆப், எனக்கு வந்து இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரும். இது மாதிரி நிறைய ஆப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டைல் மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.